இலங்கை தமிழர்களுக்கு விரோதமாக மத்திய அரசு செயல்படுகிறது என கூறி வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். ஈழத்தில் நடப்பது என்ன என்ற தலைப்பில் கடந்த 2008 பேசியதற்கு இந்திய இறையாண்மைக்கு எதிராக செயல்பட்டதாக மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மீது வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கு சென்னை உயர்நீதிமன்ற வளாகத்தில் உள்ள 3வது கூடுதல் அமர்வு நீதிபதி கயல்விழி முன்பு திங்களன்று விசாரணைக்கு வந்தது. இதற்காக வந்திருந்த வைகோ இலங்கை தமிழர்களுக்கு எதிராக மத்திய அரசு செயல்படுவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து இவ்வளவு லட்சம் தமிழர்களை கொண்ட கொலைகாரனை அழைத்துக் கொண்டு வந்து பதவியேற்பாளர்களை பங்கேற்க செய்வதும் அந்த ராஜபக்சேயோடு கைகுலுக்குவதும் அந்த அரசோடு நெருக்கம் கொள்வதற்கு சில புரோக்கர்களை இங்கிருந்து அனுப்பி வைத்து கொண்டாடுவதும் தொடர்ந்து மத்திய அரசு தமிழர்களுக்கு விரோதமாக செயல்பட்டு வருவதற்கான கேடான போக்காகும். இந்த போக்கை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தங்கள் அணுகுமுறையை நரேந்திர மோடி அவர்கள் அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் மிகுந்த பொறுப்புணர்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த லோக்சபா தேர்தலில் பாரதிய ஜனதா கூட்டணியில் இடம்பெற்ற வைகோ தற்போது மத்திய அரசை கடுமையாக விமர்சித்து வருகிறார்.